நண்பர்களுக்கு வணக்கம், இது பிரேக் நியூஸ் தமிழ். விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆவி நிறுவனத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசின் சார்பில் ஆவின் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு சொல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கறவை மாடுகள் மற்றும் பால் முகவர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த ஆவின் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்காக பால் முகவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தவும் ஆவின் நிறுவனமானது திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கறவை மாடுகள் திடீர்னு இறந்து போயிடுச்சு அப்படின்னா விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சிறிய அளவிலான பால் உற்பத்தி செய்யும் குடும்பத்தினர் கறவை மாடுகள் வாங்கவே வசதி இல்லாமல் அந்த தொழிலையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மேலும் கால்நடை இழப்பால் பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு பெரிய இழப்பும் வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த இழப்புலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கறவை மாடுகள் வாங்க கண்டிப்பா பணம் வேணும். எனவே இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கறவை மாடுகள் மற்றும் பால் முகவர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த ஆவி நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சுருக்கிறாங்க. தற்போதைய நிலையில் கால்நடைகளுக்கு காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்திட்டு வராங்க. இதில் பசு, எருமை, ஆடுகள் ஆகியவைகளுக்கு காப்பீடு வந்து செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில் கறவை மாடுகளுக்கு காப்பீடு வழங்க ஆவி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதுக்கான செயல்முறை பணியை மேற்கொண்டு வருகிறது ஆவி நிறுவனம். காப்பீட்டு கட்டணமாக 600 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை வசூல் செய்யப்படும் என தகவல் வந்து வெளியே இருக்குது. இதில் 25% மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மானியத்தை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்ளும் எனும் கூறப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா மாடு வளர்க்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதல் மானியமாக 50% மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 50% கறவை மாடுகளுக்கு காப்பீடு வழங்க ஆவி நிர்வாகம் வந்து திட்டமிட்டிருக்கிறதாகவும் கறவை மாடுகளுக்கு காப்பீடு தருவது குறித்து ஆவின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. நந்தரத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் தான் இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருது. இதே போல ஆவின் பால் முகவர்களுக்கும் ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு வழங்க அதிகாரிகள் வந்து ஆலோசித்து வருகிறார்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து வங்கி கிட்ட கருத்து கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பால் முகவர்களை அழைத்து ஆலோசனை மேற்கொள்ளவும் ஆவி நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் நம்ம பயனுள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.